வணக்க மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட். நாங்க ஹோஸ்ட் அண்ட் கொரோனா வர அலப்பறைகள் உண்மையில தாங்க முடியலங்க. சீரியஸ்லி எல்லா படங்களுமே இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுமா இல்லையானே தெரியல. ஆல்சோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல வந்து நிறைய படங்கள் வந்து கொடுக்க போறதா பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம ஹாலிவுட்ல நடந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் செய்யப்படுது. ஏன்னா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கூடுற ஈவெண்ட்ஸ். சோ அதனால எதுக்கு இதெல்லாம் கேன்சல் பண்றாங்க, இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்குமா, இல்ல அனௌன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து வருமா, அது மட்டும் இல்லாம படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அதான் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஐடியா எனக்கு தெரிஞ்சது அஃப்கோர்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9. சோ இந்த படத்துக்காக எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து டெக்னிக்கலா அடுத்த மாசமே ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் அதை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் டிலே பண்ணாலும் பரவாயில்ல, அப்படியே அடுத்த வருஷம் வந்து போட்டிருக்காங்க. சோ April 2, 2021 தான் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 வந்து ரிலீஸ் ஆக போது எல்லாருமே ஜான்சனா வந்து பார்க்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல தூக்கி கொண்டு போய் அடுத்த வருஷம் போட்டது ஒரு மிகப்பெரிய ஐடியா எனக்கு வந்து தெரியுது. நம்ம விண்டிசல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லியிருந்தாரு, என்னதான் கொரோனாவா கிரோனாவா இருந்தாலும் உங்க படத்தை ரிலீஸ் பண்ணியே தீருவண்டா அது அப்படின்னு தலை ஸ்டைல வந்து சொல்லிட்டு போனாரு. இப்போதைக்கு யூனிவர்சல் வாய முற்றா சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மொத்த படத்தையும் தூக்கி அடுத்த வருஷம் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ விண்டிசல பார்த்து கேடாதான் தெரியும். இப்போதைக்கு அவரோட பிளட் ஷாட் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ரிவியூ பண்ணி இருக்கும். சோ டைம் இருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 எதுக்கு ஒரு வருஷம் தள்ளி போட்டாங்க நீங்க வந்து கேட்டீங்கன்னா, வெல் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் எங்க அடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனால தான். சோ சைனால இப்போதைக்கு எந்த ஒரு தியேட்டருமே எந்த ஒரு மாலுமே பாத்தீங்கன்னா ஓபன் ஆகி இல்லையா. சோ எல்லாத்தையும் வந்து இழுத்து மூடி வச்சிருக்காங்க. அப்படி இருக்க சமயத்துல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வந்து அடி வாங்கும். சரி, மத்த கண்ட்ரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட்டா நம்ம சைனால பண்ணலாமே, இதுக்கு முன்னாடி நம்ம ஹாப்ஸ் அண்ட் ஷா கூட அப்படிதானே பண்ணாங்க அப்படின்னு நீங்க வந்து கேப்பீங்க. வெல், அப்படி பண்ணிருக்கலாம் தான், பட் நம்ம விண்டிசல் என்ன நினைச்சாலும் நம்ம யூனிவர்சல் என்ன நினைச்சதும் தெரியல. பிகாஸ் நம்ம ஹாப்ஸ் அண்ட் ஷா பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்ல கலெக்ஷன் எடுத்திருந்துச்சு. சோ மத்த கண்ட்ரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்பவே லேட்டா கிட்டத்தட்ட 10-20 டேஸ் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா சைனால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ உண்மையிலே 800 பில்லியன் சம்திங் கலெக்ஷன் எடுத்திருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஃபியூரியஸ் 9 வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே வந்து ஸ்கிப் பண்ண போறாங்க. வெல், என்ன பண்றது, வெயிட் பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமகன்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் FF10 வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆக போறதாகவும் ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 வந்து அடுத்த வருஷம் போட்டுருக்க அந்த சமயத்தில் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலாம். இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அஃப்கோர்ஸ் கொரோனா வைரஸ்லேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எஸ்கேப் ஆகி அதுக்கு ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சு நல்லா ஹெல்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்க முடியும், பயம் இல்லாமல் போய் பார்க்க முடியும். அதுதான் தெரிஞ்சு இருக்க ஒரே நல்ல விஷயம். கெட்ட விஷயம் சொல்லப்பட்டு 2021 ஆல்ரெடி ஏகப்பட்ட படங்கள் செம்ம ஜாம் பேக் ஆகி இருக்கு. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக டைமில் 10-11 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 வந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆனால் பெரிய எந்த ஒரு படமுமே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அடுத்த வருஷம் நிறைய படங்கள் வருது. நம்ம மார்வல் கிட்டே பார்த்தீங்கன்னா 8 ப்ராஜெக்ட்ஸ் WB 10 பண்ணனு சொல்லி பார்த்தீங்கன்னா அச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ 2021 ஏற்கனவே பர்சு காலி ஆயிடுச்சு. ஸோ பேங்க்ல லோன் தான் கேட்கணும் போல. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தாண்டி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடி வாங்கினது நம்ம குவாய்ட் பிளேஸ் 2. அதுக்கான ப்ரிப்பரேஷனும் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம ஜான் கிரசின்ஸ்கி அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல யாருமே இந்த படத்தை தனியாக போய் பார்க்காதீங்க, கூட்டத்தோட ஒரு ஃபேமிலியாக ஒரு பாசிபிளி கும்பலாக போய் உட்காந்து பார்த்தா தான் இந்த படத்தோட முழு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. நான் வைரஸ்க்கே சவால் விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த படத்தையும் தூக்கி போஸ்ட் பண்ண டிலே பண்ணிட்டாங்க, டேட் சொல்லலை. ஸோ எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லி யாருக்குமே தெரியாது. அடுத்த மாதம் வரலாம், ஏன் 6 மாதம் கழிச்சு வரலாம், அப்படின்னா அடுத்த வருஷம் கூட வரலாம். பட் உண்மையிலே சொல்ல போனால் இந்த படத்துக்கான ஹைப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு குவைட் பிளேஸ் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச படம். ஸோ ஏன் ஒரு 2-3 மந்த்ஸ் டிலே பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணானா உண்மையிலே நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து நியூ மியூட்டன்ஸ் அந்த படத்தை கேன்சல் பண்ணி தொலைங்கிறான்னு சொல்லி வந்து பண்ணால் ஃபேன்ஸ் எல்லாமே கத்திட்டு இருக்காங்க. பிகாஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தா இப்போ அதை வந்து ரிலீஸ் ஆகாதான் சொல்லி வந்து தள்ளி போகிறது உண்மையிலே நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த நியூ மியூட்டன்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி டிஸ்னி பிளஸ்ல வந்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 வருஷம் கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ மியூட்டன்ஸ் டிலேல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்குற ஹைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ஃபேன்ஸ் கிட்டே இருக்க மாதிரி தெரியல. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல தான் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேரும் அதை தான் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணலாமே, வீட்டில் உட்காந்தபடி எல்லாரும் படம் பார்த்து ரசிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா, வெல் உண்மையிலே இந்த படங்கள் எல்லாமே எடுக்கிறது நம்மளுக்காக கிடையாது, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்காக. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லி தியேட்டருக்கு போன மட்டும் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் தியேட்டருக்கு போனால் தான் ஏகப்பட்ட மர்ச்சன்டைஸ் ஷர்ட்டு கப்பு குல்ஃபி கேப்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அந்த வகையிலையும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா செல்லிங் பாயிண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி கட் பண்ணி டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயம் பைரசி. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த படத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு திருப்பி திருப்பி போட்டு பார்த்துடலாம், ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரே நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா பேர் ஈஸியாக ஷேர் பண்ணி பார்த்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லி அவசியமே கிடையாது. இயர் ஃபுல்லாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருக்க எல்லா புது படங்களையும் வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது. ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டிலே பண்ணி வச்சுருக்காங்க ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் ரிலீஸ் பண்ணாமல்.
இதை தோணி நிறைய சின்ன படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. முக்கியமாக முலான், ஸோ முலான் படம் வந்து ஆக்சுவலாக பார்க்கணுங்கிற ஹைப் எனக்கு இல்லை, பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிப்படப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சைனாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்னி வந்து முலானை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ சைனாலே படம் ஓடாதுங்கிற சமயத்தில் கண்டிப்பாக முலானை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அந்த லேடி அந்த ட்ராம்ப்ஸ் ஒரு படத்தை வந்து டிஸ்னி ப்ளஸில் டேரக்டாக ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரியே ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்லஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு படம், இந்த படம் வந்து கண்டிப்பாக நான் டேட்டலில் பார்த்தே ஆகணும். வெறியோட தான் பார்த்தீங்கன்னா இருந்தேன். நம்ம கோல்ட் மெடல் கிட்டேருந்து வரப்போற ஒரு வெண்டிகோ பேஸ் பண்ண படம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெயிலர் பார்த்தவங்களுக்கு செம கிரீப்பியாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படமும் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்கிப் பண்ண எல்லா படங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months ஆச்சும் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இவ்வளோ படங்கள் வந்து ஸ்கிப் ஆகுது, நம்ம பிளாக் விடோ வண்டர் வுமன் வந்து ஸ்கிப் ஆகிடுமா நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் வண்டர் வுமன் ஆல்ரெடி 7 months வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டாங்க. என்ன தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து டிலே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டர் வுமன் 1984 கண்டிப்பாக சொன்னது எதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு மேலேயும் ஸ்கிப் பண்ணாங்கன்னா அதுக்கான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம பிளாக் விடோ, ஸோ பிளாக் விடோ படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டோம். April 30 ரிலீஸ் பண்ணியே ஆகும். கொரோனா வந்துச்சுன்னா கொரோனா கூட உட்காந்து ஜாலியாக படத்தை பாருங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் இந்தியா இப்போ லேட்டஸ்ட் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிளாக் விடோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம விண்டிசல் இப்படி தானே சொன்னால் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, வெல் அது விண்டிசல் ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டர் சொன்னது, இப்போதைக்கு அது ஸ்டூடியோவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. வெல் நம்ம மார்வல் இந்தியா வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் அகைன் ஃபிஷியல் ஸ்டூடியோட ரிலேட்டான ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு April 30 நீங்கள் பிளாக் விடோ படத்தை வந்து பார்த்துடலாம். ஸோ ஏன் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலில் இந்த ஒரு படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த வருஷத்தோட மிகப்பெரிய கேமிங் சொல்ல போனோம்னா கண்டிப்பாக E3. ஸோ E3 ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் E3 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கேன்சல் ஆகியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சோனியும் அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட அந்த ப்ரெசன்டேஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது கூடவே நம்ம யூபிசாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணாமல் தான் தெரியுது. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக அவங்க சரி கேன்சல் ஆகுதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் நாங்கள் E3 என்னென்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாமே டிஜிட்டலாக யூடியூப்பில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யூபிசாஃப்ட் வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். முக்கியமாக அசாசின்ஸ் கிரீட் ராக்னரோக் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங். அதை தோன்றது லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 games வந்து நம்ம யூபிசாஃப்ட் புல் ஆஃப் பண்ணிட்டாங்க, டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் அவங்க ஏதாவது கேம்ஸ் ரிலீஸ் பண்ணியே ஆகணும், இல்லைனா சர்வை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு கேம்ஸுக்கு எதுவுமே பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி இப்போதைக்கு ஆன்லைன் டவுன்லோட்லேயே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபிசிக்கல் காப்பிஸ் வாங்க தேவையில்ல, ஆன்லைன்லேயே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அதாவது 24 மணி நேரத்தில் 7 million யூசர்ஸ், 7 million பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ பப்ஜியை விட மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா போக போகுதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுக்கான மொபைல் அப்டேட்டும் வரலாம். ஸோ வந்தோட கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தொடர்ந்து சினிமாக்கான வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ சினிமாக்கானில் தான் ஆக்சுவலாக நம்ம வால்ட் டிஸ்னியும் மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 minutes அடுத்த ஃபியூச்சரை பற்றி பேசலாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ 45 minutes நம்ம கெவின் ஃபேகே வந்து பேசலாம்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏகப்பட்ட புது இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கலாம். ஆல்சோ நம்ம இட்டர்னல்ஸ்க்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் சினிமாக்கானும் கேன்சல் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இட்டர்னல்ஸ் படமும் பார்த்தீங்கன்னா பாசிபிளி டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு வர எந்த ஒரு படங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிலே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக டைம் லைன் படி அதை வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ சீரீஸ் அண்ட் மூவிஸ் ரெண்டுமே இன்டர் கனெக்டட். ஏதாச்சும் ஒன்று டிலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் வந்து பாதிக்கப்படும். ஸோ டிலே பண்ணக்கூடிய நிலமையில் நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் இல்லை. ஸோ அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து நிறைய பேர் இப்போதைக்கு வருத்தப்படுற இன்னொரு விஷயம், பாசிபிளி நம்ம காமிக்கான் சாண்டியாகோ காமிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். பிகாஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து அஃபிஷியலாக நம்ம ஃபேகேவோட ஃபேஸ் 5 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறதான் சொல்லி பேசப்பட்டு இருக்கு. அதையும் தாண்டி நம்ம காங் வெர்சஸ் காட்ஜிலாவோட ட்ரெய்லர்னு சொல்லி ஏகப்பட்ட புது படங்களுக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட், கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாத ஒரு ஈவெண்ட்டு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டே கேன்சல் ஆகிற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படும் போது கண்டிப்பாக கொரோனா வைரஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவனம் எடுத்து தான் ஆகணும். இப்போதைக்கு வேற லெவலில் பரவிட்டு இருக்கு, இந்தியாவில் கூட இருக்குதுன்னு சொல்லாங்க. எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மாஸ்க் எல்லாமே கிளீனான தான் வாங்கி போடுங்க, 10 rupees சொல்லி வாங்கி போட்டு அதுக்கப்புறம் நீங்களே கொரோனா வந்து பரவிட்டு போயிடாதீங்க. ஸ்டே சேஃப், பி கேர்ஃபுல். படங்கள்லாம் கூட அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல ஹெல்த் தான் முக்கியம். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸே வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் இப்போதைக்கு முக்கியம் இல்லை, ஹியூமனோட ஹெல்த் தான் முக்கியம் சொல்லி அமைதியாக இருக்கிறாங்க. மேபி அவங்க வந்து காசு பணம் வந்து வேணும்னு நினச்சி கூட அது பண்ண பண்ணியிருக்கலாம். பட் என்ன பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு அவங்க பண்ணது நல்லது தான் சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்கமைக்கல கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் எந்த படத்துக்காக ரொம்ப அவளாக வெயிட் பண்ணி அது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு சொல்லி வருத்தப்படுங்களோ அதை வந்து மறக்கமைக்கல கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல ரோசமான வீடியோ லிமிட் பண்ணினேன். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.